हरे पुंसि जाते दशरथात्मजे वेद प्राचेदसादासीत् साक्षात् रामायणात्मना यत्र यत्र रघुनाथ कीर्तनं तत्र तत्र कृतमस्तकांजलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसांतकं वेदमे तिरंडि वंदु श्री रामायणमाह पिरंदु वेदत्ताल पूरप्पडुं तिरुमाल இந்த பூவுலகில் ராமனாக அவதரித்த போது வேதங்களெல்லாம் ராமனை புகழ்வதற்காக ராமாயணமாக பிறந்தன. ராமாயணத்தில் ராமநாமம், ராமச்சரித்திரம், இதன் பெருமையை உணர்ந்தவர் ஆஞ்சநேயர். அவர் தன் வாயார எத்தனை முறை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தடவை ராமநாமத்தை கூறியிருப்பார். தற்போது நாம் 2 கோடி முறை ராமநாமம் எழுதப்பட்ட கோயிலுக்கு செல்ல போகிறோம். சென்னை தாம்பரத்திலிருந்து வேளச்சேரி போகும் சாலை, அதில் உள்ள ராஜகீழ்ப்பாக்கம் மாருதி நகர், அங்கிருக்கும் ராமகோட்டி நாம பக்த ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில் ரொம்ப அற்புதமான அவசியம். அனைவரும் வந்து இங்கிருக்கும் ராமனையும் ஆஞ்சநேயரையும் தரிசிக்க வேண்டும். கோயில் முன்மண்டபம் விசாலமான மண்டபம். வடக்கு பாரதத்தில் மிகவும் பிரபலமாக இருக்கும் ஹனுமான் சாலிசா இங்கு எழுதப்பட்டுள்ளது. ராமன் மற்றும் ஹனுமானின் ஓவியங்கள் கண்ணை கவருகின்றன. இதோ ராமநாமத்தை எப்போதும் கூறிக்கொண்டு பஜனை செய்து கொண்டிருக்கும் ஹனுமான். கால்களில் சதங்கை கட்டி கைகளிலே கட்டையை பற்றி எப்போதும் ராமநாமத்தை பாடிக்கொண்டிருக்கிறார். அந்த முகத்திலும் கண்களிலும் தான் எத்தனை சாந்தி, எவ்வளவு காருண்யம். பக்கத்தில் ராமனே லக்ஷ்மணனோடும் சீதையோடும் எழுந்துருளி உள்ளார். நெடுதுயர்ந்த திருக்கோலம், கருணை ததும்பும் விழிகள், அந்த ஹனுமாரையே கடாட்சித்துக் கொண்டிருக்கிறார் போலும். அடுத்த அழகான சித்திரம், ராமன் அணை கட்டுகிறார். அதற்கு குரங்குகள் துணை புரிகின்றன, அணில்கள் தங்களால் என்ற துணை புரிகின்றன. குரங்குகள் மலைய நோக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி கரங்கரீர் அடைக்கருத்த சலமிலா அணிலம் போலேன்னு தொண்டரடிப்புடியாழ்வார் பாடல் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ராமநாமம் பொறிக்கப்பட்ட சின்ன கற்களை இவை ஏந்தி போகின்றன பாருங்கள். அடுத்து ஹனுமான் லங்கைக்கு சென்ற போது வாலில் நெருப்பு வைக்கப்பட்டு அந்த நெருப்பாலேயே லங்கையை சூட்டார். அதை பற்றி ஸ்லோகமே உண்டு. அஞ்சனானந்தனம் வீரம் சோகநாசனம் அக்ஷஹந்தானம் கபீஷம் கபீஷர் சீதையினுடைய சோகத்தை போக்க வேண்டும். எது கொண்டு போக்கலாம்? ராமநாமத்தை கொண்டு போக்கினார். உல்லங்கசெந்தோ சலிலம் சலீலம் யசோகவன்னிம் ஜனகாத்மஜாயாக ஆதாய தேனைவ ததாஹலங்காம் நமாமிதம் பிராஞ்சலி ராஞ்சனேயம். அந்த சீதையினுடைய சோகமாகிற நெருப்பை கொண்டு வந்துதான் லங்கையே சுட்டார் போலும். அடுத்து ராமாயணத்தை பாடிக்கொண்டிருக்கிறார் ஆஞ்சநேயர். அதோ ஓலைச்சுவடி ரூபத்தில் ராமாயண நூல் தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம் என்னும் முதல் ஸ்லோகம் தொடங்கிச்சே, அந்த ராமாயணத்தையே பாடிக்கொண்டிருக்கிறார். இப்படி பல சித்திரங்கள். இதற்கு நடுவில் பட்டாபிராமர் தன்னுடைய குடும்பத்தாரோடு அழகாக குழு வீற்றிருக்கிறார். அவரை நாம் அடுத்த நாள் சந்திப்போம். தற்போது ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் தொடங்கப் போகிறது. இப்ப நாம பார்க்க வேண்டியது 30வது சர்க்கத்திலிருந்து 40வது சர்க்கம் வரை கிடுகிடுவென்று அடுத்த 5 நாட்களில் பார்த்து முடிக்க வேண்டும். கடைசியா 30வது சர்க்கத்தில் பார்த்தோம். சார்தூலன் என்றும் ஒற்றன் ராவணன் பக்கத்தில் என்னும் சென்று
ராமனுக்குள்ளே புகுந்து அங்கெங்க நடக்கிறது என்று பார்த்து கொண்டு வந்தான். அவன் ராவணனிடத்தில் எல்லாவற்றையும் சொன்னான். சர்வத்தோ ரக்ஷதே பந்தாக வானரை பர்வத்தோபமை பிரவிட்டமாத்திரே ஜாதோகம் பலே தஸ்மின் விசாரித்தே பலா கிரகீதோ ரக்ஷோபிகி பகுதாஸ்மி விசாரிதா. இது 30வது சர்க்கத்திலே நாம சுருக்கமா பார்த்திருக்கோம். அப்போது ராவணனிடத்தே சார்தூரன் கூறுகிறான், நான் அங்கு போய் சேனைக்குள்ளே புகுந்து என்ன நடக்கிறது என்று வேவு பார்த்தேன். என்னை சடக்கென குரங்குகள் பிடித்து கொண்டார்கள். என் கைகால்களை பித்தெடுக்க ஆரம்பித்தார்கள். நல்ல வேளை, ராமனுடைய கருணையாலே தப்பித்தேன். அவன் பல பேரால் சூழப்பட்டிருக்கிறான். பெருப்பெருத்த மலை போன்ற குரங்குகள் அவனை காத்து வருகிறார்கள். ராவணா, உனக்கு இரண்டே வாய்ப்புகள். சீதையை திருப்பி கொடு அல்லது சண்டையிடு. மடிந்து போ என்று சொல்லவில்லை, அல்லது சண்டையிடு என்று கூறினார். சீதாம் வாபி பிரயச்சாசு யுத்தம் வாபி பிரதீயதாம் கிம் பிரபா கீதிருஷா சௌமிய வானராயே துராசதாக. ராவணன் கேட்டான், எப்படி அந்த வானரர்களுக்கு இவ்வளவு பெருமை? அவர்கள் ஒளி உள்ளவர்களா, வீரம் உள்ளவர்களா, யார் அவர்கள்? அவன் அறியான் போதும், தேவர்கள் தான் குரங்குகளாக பிறந்திருக்கிறார்கள். இவன் ஒவ்வொருவரும் யாருடைய மகன், யாருடைய மகன் என்று சார்தூலன் கணக்கு கூற ஆரம்பித்தான். இதம் வச்சனமாரேபே வக்தும் ராவண சந்நிதௌ கத்கதஸ்யாத புத்ரோத ஜாம்பவானிதி விஸ்ருதா. கத்கதனுடைய மகன் ஜாம்பவான், சுஷேணன் சுஷேணாத்திர தர்மாத்மா புத்திரோ தர்மஸ்ய வீரியவான் சௌமியா சோமாத்மஜாச்சாத்திர ராஜன் ததிமுக கபிகி. சோமனிடத்திலிருந்து ததிமுகன் பிறந்தான். சுமுகன் துர்முகன் இவா ரெண்டு பேரும் வேகவதர்ஷீச்ச வானரா மிருத்யு வானர ரூபேண நூனம் சிருட்ட ஸ்வயம்புவா. பிரம்மாவே அவா ரெண்டு பேரையும் படைத்தார். அடுத்து அங்கதன், சக்கரனுடைய மகனாகவே அங்கதன் பிறந்தான். வாயுபுத்திரனாக ஹனுமான் பிறந்தார். அதேபோல் அக்னிபுத்திரனான நீலன் பிறந்தான். மேலும் மைந்தன் விவிதன் அஸ்வினி குமாரர்களாக பிறந்தார்கள். கஜோகவாக்ஷோகவயா ஷரபோகந்தமாதனா. இவர்களெல்லாம் ஸ்ரீமதாம் தேவபுத்திராணாம் சேஷன் நாக்கியாது உற்சகே. இவர்கள் ஒத்தொத்தருடைய பெருமையும் என் வாய் கொண்டு சொல்ல இயலாது. அத்தனை பலசாலிகள். வருணசியாத புத்திரோத ஹேமகூட்ட பிளவங்கமாக விஸ்வகர்ம சுதோ வீரக நலக பிளவக சத்தமாக. விஸ்வகர்மாவனுடைய மகன் நலன், வருணனுடைய பித்ரன் ஹேமகூட்டன். ஓரொரு தேவனும் தன்னுடைய அருளாலே ராமனுக்கு சகாயம் பண்ணுவதற்காக இப்படி குரங்குகளை பிறப்பித்திருக்கிறார்கள். ஜாகிரதையாக இருக்க வேண்டும் ராமனா, நீ அவர்களை லேசாக எண்ணிவிடாதே. இது சர்வம் சமாக்கியாதம் ததாவை வானரம் பலம் சுவேலே அதிர்ஷ்டம் செய்லே சேஷகாரியே பவான் கதி. சுவேலமலையில் ஏறும் பார்த்து என்ன பண்ண வேணும்? ராமன் சுவேலமலையில் ஏறி பார்க்க போகிறான். நீர் திருக்கூட்டமலையிலிருந்து பாரும். அடுத்து சண்டை எப்படி நடத்தணும்னு முடிவு செய்ய வேணும். இனி அடுத்த சர்க்கத்தை அடைகிறோம். 31வது சர்க்கம். இதில் கேவலமான ஒரு காரியத்தை ராவணன் செய்தான். ஒரு வீரன் செய்யத்தகுந்த செயல் அல்ல. வித்யுச்சிக்வா என்று மாயாவி அரக்கன். ராவணன் அவனை ஏவி ராமனுடைய சிரசு போன்று, அப்படின்னா ராமனை கொன்னுட்டா போலையும், அவனுடைய தலையை மட்டும் அறுத்து எடுத்து கொண்டு வந்தா போலையும், அந்த பொய்யான ஒரு தலையை சீதைக்கு காட்டி அவளை பயப்படுத்தி இணங்க வைக்க வேண்டும். ஒரு அபலையனிடத்துமா தன் வீரத்தை காட்டினான். இதுவும் அதர்மத்தின் எல்லை அல்லவோ? அதுதான் நடந்தேறுகிறது. ராமனுடைய மாயா சிரசை விஜிஜுக்வா கொண்டு வந்து காட்ட ராவணன் சீதையை பயப்படுத்தும் சர்க்கம். ததஸ்தம் அக்ஷோபியபலம் லங்காயாம் திருபதேஷ்சராக சுவேலே ராகவம் செயலே நிவிட்டம் பிரத்யவேதையன்னு. சுவேலமலைக்கருகில் ராமன் இருக்கிறான், சண்டைக்கு தயாராகி கொண்டு வருகிறான் என்று எல்லாரும் ராவணனிடத்தில் சொன்னார்கள். மந்திரிகளை எல்லாம் ராவணன் கூட்டினான். ததோ ராட்சசமாதாய வித்யுத் ஜிஹ்வம் மகாபலம் வித்யுத் மின்னல் ஜிஹ்வா நாக்கு மின்னல் போன்ற நீண்ட நாக்கு கொண்டவன் அந்த அரக்கன். அவனை கூப்பிட்டு ராவணன் சொல்கிறான், சிரோ மாயாமயம் கிருக்கிய ராகவச நிஷாச்சர மாம்சம் சமூகத்திட்டஸ்வ மகச்ச சசரம் தனு. ராமனுடைய நீண்ட வில்லை போலவே போலியான ஒரு வில்லை தயாரிப்பாய். ராமனுடைய அருந்த தலையைப் போலவே ஓர் தலையை கொண்டு வருவாய்.
சீதை முன்னே நான் சொல்லும் போது கொண்டு வந்து நிறுத்து. ராவணன் அசோகவனத்துக்குள்ளே புகுந்து மறுபடியும் சீதை இடத்தில் ஆசையோடு பேசத் தொடங்கினான். சீதே, நம் நாட்டுக்குள்ளே புக பார்த்தார்கள் ராவணும் குரங்குகளும். அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த போது நம்முடைய வீரர்கள் போய் தலையை வெட்டி செதுத்து விட்டார்கள். அவன் தலையைத்தான் உனக்கு பரிசாக கொண்டு வந்திருக்கிறேன். சாந்தயானா மயாபத்ரே யமாசிரித்த விமன்யசே சுகரஹந்தாசசே பர்த்தா ராகவ சமரேகதா. 14,000 அரக்கர்களை ராமன் அழித்தானே, அதற்கு நாங்கள் எல்லாம் பழி தீர்த்து விட்டோம். ராமன் தூங்கிக் கொண்டிருந்தான். பலேத மகதா ராமஹா பிரஜத்யஸ்திரம் திவாகரே அதாத்வனி பரிஸ்ராந்தம் அர்த்தராத்திரே ஸ்திதம் பலம். ஒரே ஆயாசம் போட்டிருக்கு எல்லாருக்கும், களைப்போட உறங்கி இருந்தார்கள். அப்போது பெரும் பட்டாக்கத்தியோட என்னுடைய பெரும் சேனாபதியான பிரஹஸ்தன் சென்றான். ராவனுடைய தலையை ஒன்றாக வெட்டினான். அவன் தலையை வித்யுஜிப்பாய் எடுத்துக்கொண்டு வருகிறான். லக்ஷ்மணன் குரங்குகளோட ஓடி போனான். தத் பிரஹஸ்த பிரணீதேன பலேன மகதாமம அத சுப்தஸ்த ராமஸ்ய பிரஹஸ்தேன பிரமாசிதா அசக்தம் கிருதஹஸ்தேன சிரச்சின்னம் மகாசினா. பெரும் கத்தியால் ராமன் உறங்கும் போதே வெட்டப்பட்டான். லக்ஷ்மணன் குரங்குகளோட ஓடி போனான். இதோ ஹனுமான் தன்னுடைய தாடை அருந்து கீழே விழுந்திருக்கிறான். ஜாம்பவான் முழந்தாளால் ஓட பார்த்தார், அடிபட்டு விழுந்தார். மைந்தன் விவிதன் நகரவில்லை, உயிரற்று பிணமானார்கள். ஏன தத் ராகவ சிரகம் சங்காமாத் ஸ்வயம் ஆகிருதம் அக்ரத குரு சீதாயாக சீக்கிரம் தாசரதே சிரஹ. வாவா வித்யுஜிஹ்வா, வந்த ஆசையாக சீதைக்கு அவனுடைய கணவனின் தலையை காட்டு. வித்யுஜிஹ்வா உள்ளே வந்தான். ராமனுடைய வில் போன்ற வில், அவனுடைய விழிகள் அழகான திலகம் சாத்தப்பட்ட திருநெற்றி, கண்கள் இதோடு இருக்கிற தலையும் காட்டினான். ராவணசாபி சிக்ஷேப பாஸ்வரம் கார்முகம் மகது திருஷுலோகேஷு விக்யாதம் ராம சேததி புருவன். பார்த்தவுடன் சீதைக்கு நம் கணவனின் முகத்தை போலவே இருக்கிறதே, தாங்க மாட்டாமல் விம்மினாள், வெடித்தாள், பொறுமினாள். இதம் தத்தவ ராமஸ்ய கார்முகம் சியாசமாவிருதம் இக பிரஹஸ்தேன ஆனீதம் சம்ஹத்வான் நிஷிமானுஷம். உறங்கியிருந்த போது அனைவரும் அழிந்தார்கள். இது ஒரு வீரன் பேசும் பேச்சா? ஆனால் அப்படி பேசிவிட்டான். தாங்கவல்லை சீதைக்கு துடிக்கிறாள். 32வது சர்க்கம். சாசீதா தச்சிரோ திருட்வா தச்ச கார்முகம் உத்தமம் சுக்ரீவ பிரதிசம் சர்க்கம் ஆக்யாதஞ்ச ஹனுமதா. ஹனுமான் விளக்கி இருக்கிற முகம், சுக்ரீவனும் ஹனுமானும் எவ்வளவு ஆசையோட பார்த்திருப்பரோ அந்த நட்பு கொண்ட முகமா என் முன்னால் இப்படி அருந்திருக்கிறது. ஏ கைகை, நீ பட்ட ஆசை நிறைவேறிற்று. சீதை விம்மி வெடுத்தாள். சகாமா பவ கைகேயி ஹதோஹம் குலநந்தனா. இந்த இக்ஷ்வாகு குல கொழுந்து முடிந்து விட்டது. இதை எதிர்பார்த்துத்தானே அவனை காட்டுக்கு அனுப்பினாய். இனி இந்த அவலையை ரட்சிப்பதற்கும் ஆள் கிடையாது. அனைவரும் ராமா உனக்கு நீண்டாயுள்னு சொன்னார்களே, அது பொய்த்து போயிட்டா? சுவாசஸ்ரூர் மம கௌசல்யா, என்னுடைய கௌசல்யை மாமியார் மகனை இழந்தாளா? வத்சலாதே யதாதேனுகு, ஒரு தாய்ப்பசு கந்தை இழந்தால் எப்படி தவிப்படோ அப்படியென்றோ என் மாமியார் தவிப்பாள். உத்திஷ்டம் தீர்க்கமாயுஸ்தே தேவஜ்ஞரபி ராகவ. தேவர்களும் போய் சொல்லிவிட்டார்களா? ஓ காலந்தான் ஜோசியக்காரரையும் ஏமாற்றும் போலும். அனைவருமா ஏமாந்தார்கள். அதவா நஷதி பிரஜா பிராஜ்யாபி சதஸ்தவ. இப்பேற்பட்ட வசிஷ்டாச்சாரியர் நீர் வருவாயின்னு கூறினாரே, விஸ்வாமித்தர் சொன்னாரே, சுயஜ்ஞரும் கௌதமும் சொன்னார்களே, இத்தனை பண்டிதர்களுமா தவறாக பேசுவார்கள்? சர்வைஷ்ச விதிர்விசார்த்தம் நூனம் ஸ்வர்கே சமாகதா. ராமாவும் தந்தையாரிடத்தில் உனக்கு மிகுந்த விருப்பம். அவரை காண வேணும் காண வேணும்னு துடிப்பாய். அவர் ஸ்வர்க்கத்தில் இருக்கிறார், பார்ப்பதற்கு சென்று விட்டாயோ? கிம்மாம் நபரேட்சசே ராஜன்னு கிம்பான பிரதிபாஷசே, இந்த முகம் ஏன் பதில் பேச மறுக்கிறது? என்னை கண்டவுடன் ராமன் சிரிப்போடு வருவாரே, ஏன் சிரிக்க மறுக்கிறார்? மகமேதோரனார் யார் யார்? அனக பார்த்திவாத்மஜா ராம சாகரமுத்தீர்ய வீரியவான் கோஷ்பதே ஹதா. இப்பேற்பட்ட கடலை கடந்தவர் ஒரு வெறும் மாட்டின் குளப்படி போன்ற ராவணிடத்தில் அழிந்து போனார். ஓவென்று சீதை கதற தொடங்கினாள். ஆனால் அனைத்தும் போய் தேற்றுதலை கேட்போம். இந்நிகழ்ச்சி